போய் சாப்பிட்டு வாடா, அவங்க அம்மா வர சொன்னுச்சு. இப்பதான்டா கரண்ட் வந்துச்சு, இந்த தார் முடிக்கிட்டோம், நிறுத்திட்டு போறேன். சரிப்பா. எங்க போற? கொட்டா பொழுதுன்னு கரண்ட் வேற கட் பண்ணிட்டு இருக்காங்க. பேதி மாத்திர சாப்பிட்டவன் கொடைக்காலத்துக்கு காட்டுக்கு போற மாதிரி. அடுத்த வாட்டி கரண்ட் கட்ட வந்து வீட்டுக்கு போலாம். மூடிக்கிட்டு வேலையை பாரு. செந்தில் தியேட்டரில் நம்மளுக்கு ஆள் இருக்குடா, நீ எது கவலைப்படுற, நீ வா பார்த்துக்கலாம். அப்போ ஓகேடா, சூப்பர், போயிடுவோம். டேய், அந்த புள்ள நிற்குது பாரு, ஏதோ பேசணும் போல. நாங்கள் வெயிட் பண்ணுறேன், நீ பேசி முடிச்சுட்டு வா. பாக்க எப்படி இருக்கு? ரொம்ப அடியா? கையில் தீக்காயம் பட்டதுனால மாவு கட்டு போட முடியல. பரவாயில்ல, வலி தான் இருந்துக்கிட்டே இருக்கு. நான் வீட்டுக்கு வந்து அப்பா பார்க்கட்டுமா? நோம்பிக்கு எடுத்ததா ட்ரெஸ்ஸு? நல்லா இருக்கு. ஊரில் அம்மா தம்பிலாம் சௌக்கியமா? எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ட்ரெஸ்ஸும் நல்லா தான் இருக்கு. கேட்டது பதில் சொல்லு, நான் வீட்டுக்கு வந்து அப்பா பார்க்கட்டுமா வேண்டாமா? நீ என்ன லூசா? எப்படி நீ எங்கள் வீட்டுக்கு வர முடியும்? இருக்கிற பிரச்சனையில் நீ வேற. உன் பாசத்தெல்லாம் பத்திரமா அப்படியே வச்சுக்கோ, நேரம் வரும்போது காட்டுவியான். கிளம்பு, கிளம்புன்றல்ல. போ. எதுக்குடா அந்த பிள்ளைகிட்ட கத்துறா? ஆட வந்து பார்க்கட்டுமே, இதை சாக்கா வச்சுட்டாச்சு வீட்டுக்கு வரட்டும். அதுக்கு இல்லைடா மச்சி, அக்கம் பக்கம் பூரா உங்கள் சொந்தக்காரங்க தான், அவள் வந்தால் தெரிஞ்சிடாதா? எதுக்கு பிரச்சனை? அதான் சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. அதான் இப்படி கோவமாக போகிறா பாரு. போகட்டும், எங்கே போவா? வா போவோம். முஞ்செல்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. இப்போ அச்சு குடிக்க மாதிரி இப்படி கூட்டிட்டு வா. உன் தறிக்கு பீம் மாற்றணும். போ. சரிண்ணா. ஏய், அலை எடுத்து மேலாங்க. ஏய், அவன் கடைக்கிட்ட இல்லையா, வீட்டுக்கு போயிட்டானா? இப்போ தான் ஃபோன் பண்ணேன். சைக்கிள் எடுத்துகிட்டு போய் கையில் கூட்டி வந்துடு. நாமக்கல் மாவட்டம் முதன் சந்தையை அடுத்த மின்னாப்பள்ளி ஊராட்சியை சேர்ந்த கூலி தொழிலாளி மாரியப்பனின் மகள் முருகன் அக்கா குறிப்பிட்ட சாதி சைக்கிள் சாவி கொடுங்கக்கா. இந்த தெரு வழியாக தனக்கு கடந்து சென்றுள்ளார். சாவி எடுத்துட்டு வாக்கா. சாதாரணமாக நடைபெறும் இந்த சம்பவம் அக்குடும்பத்தினர் மீது சாதிய அடக்குமுறையை கட்டவிழ்ந்து விட. என்னடா டேய் மச்சி, அந்த சாவியை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. குறித்த குறிப்பிட்ட சாதியினர் கம்பால் தாக்க முயன்றுள்ளனர். இதற்காக பயந்து வீட்டிற்கு ஓடி வந்த முருகனை பின்தொடர்ந்து வந்த நபர்கள் வீட்டிற்குள் அடாவடியாக புகுந்து பொருட்களை மேலும் சிறுமி என்று பாராமல் முருகனின் தந்தை உட்பட சைக்கிளை உள்ளிட்டோரையும் அடித்து நொறுக்கியுள்ளனர். நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சு கழுவிடி. இந்த ஐயனை கூட்டிட்டு வந்து புனரசனம் பண்ணணும் நினைச்சா அவன் மறந்து தண்ணியே போதுங்கிறான். இந்த பையில கொட்டாய்க்குள்ள அனுப்பாதேன்னா கேட்கறது இல்ல. தறி ஓட்ட ஆள் இல்லைன்னா யார வேணாலும் வீட்டுக்குள்ள விட்டுற முடியுமா? அழிவு காலம்டா. எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து அதான் சரி வரும். இல்லைன்னா மழை மாறி பெய்யாம குளம் கொட்டையெல்லாம் வறண்டு போய் கூட தண்ணி சிக்காது. பெரிய மனுஷன் வாயில விழுகாதீங்கடா.
வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவே வானதிலும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் போலையும் நதியும் மாறவில்லை சாரிப்பா, அந்த கிழவி பேசினதை பெருசா கண்டுக்காத. அது முசலோடு தானே, அது அப்படிதான் பேசும். மாதீசனை கூட அது பெருசா கண்டுக்கல. நான் ஒன்னும் வேணும்னே உள்ளார போலப்பா. அந்த பீம் உழுந்துருன்னு பிடிக்க போனேன். உள்ளே போனேன். என்ன தப்பு? நீ ஓட்டுற தரையிலிருந்து காசு வருதே, அதை மட்டும் சாமி ஃபோட்டோ முன்னாடி வச்சு தொட்டு தொட்டு கும்பிடும்போது மட்டும் சாதி வராதா? அதான் வெள்ளிக்கிழமையான தறிக்கு பூஜை போட்டு சுத்தம் பண்ணிடுறாங்கல்ல. ஆமாம், அது என்ன வீடியோ அப்படி வழிகிறேன்? மொத்தம் வேற வீடியோவில் தானே கொடுக்க முடியும். நேரில் கேட்டால் கொண்டு விட மாட்டாங்க. நீ எங்க இங்க வந்த? நாளைக்கு ஒரு கல்யாணம், அதான் ஒரு நல்ல துணி ஆட்டி போலன்னு வந்த. திருடலாம் வேணாம், நானே தரேன். இந்த இது நல்லா இருக்கு. இது வேணாம். ஏன்? சரி, நீயே வேற எதனா பார்த்து எடுத்துக்கோ. கிழிஞ்சிராவை மட்டும் பார்த்துக்க, கரைப்பட்டா கூட எடுத்துடலாம். டேய், தத்தி உண்டோ, நான் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வரல. அப்புறம் வீடியோ எடுக்கிற மாதிரி தான் ஃபோனை நீட்டினேன். அப்போதான் நம்ம ஃபோட்டோ அதில் இருக்கிறது ஞாபகத்துக்கு வந்துச்சு. டக்குன்னு போலீஸ் சேர்ந்து பிடுங்கிட்டேன் ஃபோனை. டே லூசு, அதை இன்னும் டெலிட் பண்ணலையா? தறி ஓட்டுறங்க பார்த்தா என்ன ஆகுறது? முதல்ல ஃபோனை கொடு. இந்த நீ ஏன் டெலிட் பண்ணிக்கோ? அடப்பாவி, லாக் போட்டு வச்சிருக்க? லாக் ஓபன் பண்ணி கொடுத்தா மட்டும் கண்டுபிடிச்சிருவியா? எங்க கண்டுபிடி பார்க்கலாம். எதுக்குடா இத்தனை லாக்கு? பயம்? கொஞ்சம் பயம்தான், இருந்தாலும் பொக்கிஷத்தை பாதுகாக்கணும்ல. பொக்கிஷமா? இன்னைக்கு நைட்டு தறி ஓட்டுறியாமா? ஏன், என்னாச்சு? உடம்பு கிடம்பு சரியில்லையா? இந்த வாரத்தில் ரெண்டு நாள் லீவு, அதான் குமாரண்ணன் தெரியும் சேர்த்து ஓட்டலான்னு பார்த்தேன். பொறுப்பான பையனை கிண்டல் பண்ற பாத்தியா? பொறுப்பு தான். நீயும் வரியா? வந்த என்ன தருவ? வா. எடப்பாடியில் இருக்கும்,
நான் மட்டும் தாத்தா வீட்டில் இருக்கேன். ஓஹோ அப்படியா, அதான் நெட்டுப்படல கொண்டா.